வேகன் டிராவலிங் அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போ வந்து இனிமேல் கன்சர்வாவில் நிற்கிறேன். இப்போ என்னென்னு சொன்னால் நாங்கள் உங்களுக்கு தெரியும், என்னுடைய ஆரம்ப வீடியோவில் இருக்கின்ற அந்த பூரண நிலையத்தினுடைய அந்த அழகிய தமிழில் தேவாரம் படித்த அந்த குழு வந்து மீண்டும் இன்றைக்கு சுவிட்சர்லாண்டிலிருந்து வந்திருக்கிறோம். அவளோட சின்ன பயணமாக தான் இன்றைக்கு வழிகிட போகிறேன். வாங்க நிகழ்ச்சி போகலாம். நிகழ்ச்சி போகிறதுக்கு முன்னால் என்னுடைய சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வரும் கனவுலையும் பாருங்கள். இப்போ நாங்கள் அவளோட பயணிப்போம். ரெடி அனுப்பார நாங்கள் அவளோட போகிறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சுவிட்சர்லாண்டிலிருந்து வர வந்த அந்த அவையெல்லாம் வந்து நிற்கினான். எல்லாரும் ஒரு சின்ன ஒரு பயணம் கொண்டு தான் போக இருக்கிறோம். ஹலோ, ஓகே, ஹலோ, ஹவ் ஆர் யூ? I'm very fine, thank you. Nice to see you again. Okay, see you again. How did you go? Good. Nice. பார்த்தீங்கன்னு சொன்னால் சுவிஸ்லேருந்து வந்த அவ்வளோ அவைகளோடு தான் நம்ம போகிறோம். இல்லை ஆன்மீக பயணத்தோட போகிறோம். உண்மையில் அது சன்னதியில் ஆடும் மயிலே
இரவும் பகலும் அடி இரவும் பகலும் அடி This is Nallur temple. எத்தின விளாட விளாடி காட்டிக்கிட்டேன். அப்போ அவன் சைக்கிள் தொழில் ஜோச்சு. அப்போ நல்லூர் பழைய எஸ்எம்மா இருக்கிறேன். அவர் சொன்னாட்டே இப்போ கூட்டுறான். சுப்ரமணியம் 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 சுப்
குடல் வரணும் ஒன்றுமில்லை. அந்த நேரில் சாய்பவான் பஜனையில் அப்போ சின்ன படிகள் இல்லை. அப்போ அந்த பஜனையில் தான் சேர்ந்து தான் நான் பாட தொடங்கினேன். அப்போ அதில் ஒரு 6 வயதில் 8, 9, 10 வயதில் சாய்பவான் பஜனை திருமலையில் நடந்தது. அப்போ தான் அந்த பஜனையில் போய் 12 மத்தியான பஜனையில் பாடி பாடி பாடித்தான் இன்றைக்கு இந்த நிலை. எனக்கு மற்ற எல்லோரும் புத்தகங்கள் எடுத்து பாடிப்பீங்க, நான் அது இந்த எல்லா உலா பாட்டும் பஜனை பாட்டும் புத்தகத்தை. அப்போ தான் அதில் இருக்கிற அம்மா அந்த அப்பா அவர் ஞானேஸ்வர ஐயாவிட்ட அவர்கிட்ட சாதனைக்கு போகிறோம். அந்த சாதனையில் போய் தான் இந்த பாட்டுகளை படிக்க வச்சுருக்கேன். இன்றைக்கு பஜனை எல்லோரும் எத்தனை புத்தகங்களாக எல்லாம் படிப்பினேன். நான் அப்படியே ஆர்வத்தில் இருந்து தான் நான் அந்த பாட தொடங்கி எல்லா கண்ணம் கோச்சு எல்லா இன்றைக்கு எல்லோரும் வந்து ஒவ்வொரு வீடுகளில் அந்த முதல் எங்களோட இணைந்த அந்த அகன்ற வீடுகளுக்கு சென்று சின்ன சின்ன பஜனைகள் வைத்து கொண்டு வருகிற ஒரு காட்சி தான் பார்க்கக்கூடியதாக இருக்குது. உண்மையில் நிறைய வீடுகளுக்கு அவர்கள் அந்த ஒரு சம்பந்தமான ஒரு வீடுகளுக்கு சென்று கொண்டிருக்கிற ஒரு அழகிய காட்சி தான். உண்மையில் ஒரு அமைதியான முறையில் பஜனை ஒவ்வொரு வீடுகள்லையும் வச்சு கொண்டு ஓகே தேங்க்யூ வச்சுக்கொண்டு அவர்கள் அந்த பயணத்தை தொட்டு கொண்டு கொண்டிருக்கிறார்கள். அழகான முறையில் ஆன்மீக பயணத்தில் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது ஒவ்வொரு வீடுகளாக சென்று கொண்டிருக்கிற அந்த காட்சி எல்லோரும் அது ஆர்வமாக அந்த ஆன்மீக பயணத்தில் எல்லோரும் ஈடுபடுற அந்த காட்சியை தான் பார்க்கக்கூடியதாக இருக்குது. பாருங்க கதை சொன்ன எகம்படி சுவாமி அவர்களுக்கு வந்திருக்கிறோம், அவர்கிட்ட வந்திருக்கிறோம். பூரணம் கிருஷ்ணன் ராமன் சொல்லு, அவர்தானா பூரணமா அந்த பிரபஞ்சத்தை அழைக்க போற, பிரபஞ்ச வடிவத்துல நிக்கிற யுகத்தில் அதன் மத்திய அழிக்க அந்த வடிவத்தில் தான் நிற்கிறேன் சொல்லுது. அவர் தான் இந்த 12 அவதாரம் எடுத்தவர் இல்லோ, அதில் இப்போ அந்த அவதாரத்தில் நிற்கிறேன். மற்றது சத்தியானந்த வடிவத்தில் சிவம் அதெல்லாம் மாறி பூரண வடிவத்தில் நீங்க அதை காணிடாத அது மேலையா, அதான் அந்த ஞானத்தில் சொல்லி கொண்டிருக்கு. அது இங்கே ஞானத்தில் உள்ளக்கு தான் விடாங்க வேறு இருக்கும்போது இலகு பேர் சிவஞான மூர்த்தி அல்லோ, அது ஞானத்தில் அப்போ ஞானம் உள்ளவர் தான் கடவுளை காணலாம்.
വരെ തന്നെ കാണുന്നുണ്ട്. ജീവാത്മാ പരമാത്മാവ മാറിയിട്ട് അത് ചൊല്ലി മുളങ്ക കുടിയാകളില്ല, ഉദരം മുളങ്ങില്ല. അപ്പൊ അത് അതാ നാ ഉള്ള കാണിച്ച പോലെ വന്നിട്ട് അമ്മ ധ്യാനത്തിലോ അവ ധ്യാനമില്ലയോ, നല്ല ധ്യാനത്തിലേ ഉണ്ടാവോ. അപ്പൊ അത് വളർച്ച വന്നിട്ടു வெளிநாட்டிலிருந்து பாக்குறவங்கள வரும் பெருமாண்டு காணையில அப்ப நான் என்ன விட்டுட்டு கச்சரியான கவலையா இருக்கு. ஆடி ஆவணி புரட்டாதி அற்பதி பிறந்துட்டு அப்ப இந்த நானு மூணு மாதிரி உங்களை காணே அப்படியே நான் ஜோதி கொண்டு கவலையோட இருக்கிறேன். இருந்தால் உண்ணீர் உண்ணீர் என்று உபசாரியார் மனையில் உண்ணாம கோடி பெறுமாம். அப்ப இவர் இங்க வேறு வரைந்துட்டு திரியிறேன்னு நிக்க கொண்டு கேளாம வருவேன். அந்த இவர் வந்து சாப்பிடும். அப்ப எனக்கு அது கவலையா இருந்தது. நான் நேற்று முந்தின நாள் இருந்தேன், நான் இவர் இருக்க கூப்பிடவனும் சாப்பிட வேண்டும் என்று கூப்பிடவனு இருந்தால் எனக்கு இந்த டெலிஃபோன் இதெல்லாம் கலெக்டர் இதெல்லாம் தெரியாது. என்ன விட்டுட்டு நிக்க பிறகு இன்றைக்கு நேற்று இவர் ரெண்டு மூணு நாளும் கூட சிந்தனை சொல்லிக் கொண்டிருந்தார். அதை நான் இப்போ நீங்கள் இந்த வாரான்னு சொன்ன உடனே இது சிவன் ஓடராக போச்சு. இது உங்களுடைய ஒரு தெரியும் இல்லை, இது பெரிய ஒரு சிவன் ஓடும். இதுக்கு யாரோ நல்ல பக்தியுள்ள அருளுள்ள ஞானமுள்ள ஆகலாரோ இருக்கணும். அவைக்கும் அந்த கடவுளுக்கும் தொடர்பு இருக்கு. அவை முத்துறவிலிருந்து வந்து இளமையிலிருந்து அதை வளர்த்து அவைக்கு இருக்கு. ஆனால் அவைக்கு தங்களையும் தெரியல கடவுளையும் தெரியல, அவ்வளோ மயக்கணிலாம் இருக்கணும். ஆனால் அவை எங்கள் கடவுள் இருக்கிறது தெரியணும். அவைக்கு எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறது அவை ஒரு தெருக்கும் தெரியுது. எங்களுக்காக சுயநலத்துக்காக தான் கும்பிடுறோம். நாங்கள் இப்படி எல்லாம் பிறந்துட்டோம் வாழ்ந்துட்டோம் ஆனந்தத்தை தான் விரும்புகிறோம். இந்த ஆனந்தம் என்பது சந்தோஷமான வாழ்க்கை என்று நினைக்கிறவங்களே கடவுள் என்று நினைக்கிறது. சச்சிதானந்தம் என்பது சத்து சித்து ஆனந்தம். அது கடைசி நிலை தான் அந்த ஆனந்தமா இருந்தது. இப்ப ஆனந்தத்தை கலந்து பூரணத்துக்கு போட்டுட்டாரு இந்த யுகத்துல. சிவம் பூரணம், பூரணம் வந்தா ஆனந்தத்தை கடந்த ஆனந்தம், ஆனந்தத்துக்கு மேல ஆனந்தமான நிலை. அது சொல்லி தமிழாக்களுக்கே சொல்லி புழங்குது இல்லை பார்த்தேன், நான் சொல்லி பார்த்தேன். புழங்காத வேதியருக்கு உரைப்பவன் மடையணும் வேண்டா சொல்லி புழங்குது இல்லை, ஒருத்தருக்கும் புழங்குது இல்லை பார்த்தேன். அடுத்தது இல்லாட்ட சமயமும் மங்கிட்டு ஏனண்டா எல்லாம் மாயக்குள்ள முழுகிட்டு. அடுத்தது சொன்னது கந்தரலங்காரத்தில் பிரபஞ்ச சேர்த்த களிய வழிவிட்டவா பிரபஞ்சமா பிரபஞ்சது கூடான நாங்கள் இப்ப முடிவேணிக்கிறோம். இது அந்த ஆணவம் கன்மம் மாய நல்வின தீவின அஞ்சு பூதங்கடம் இதெல்லாம் சேர்ந்தங்களை மூடி பேணிக்குது. ஒரு தரந்து கலவழிக்கிடையிலாமோ ஒன்றும் தெரியாம நிற்கணும் என்னையா. அதான் என்ன அந்த விளக்கத்துக்கு அவங்க நீங்கள் கொடுக்கணும் தமிழ்ல. Aber leider, wir haben Illusion, sehr schwer. Jetzt ist kosmisch, ist ganz anders. Wie Bad, wir sind ins Wasser, bis hier, sehr weltlich. Aber wenn langsam trocken Wasser trocken wird, kommt es. Amma, kurumbo, kura. Gengo, kada, Sivane, kada, khana, vadi, vettila, nikira, na. Undi, chuta, lele, nadana, vadi, kundi, nikira. Phe, vadi, vettila. Shakti, illam. அம்மன் இல்லாமல் தனியாக ஆடிக்கொண்டிருக்கிறார். அதான் அவர் பாடிக்கிடாக்கு இங்கே இருங்க மாட்டின்னு ஏறி மான்மாளி தரித்து காட்டின்னு சுடலி கனத்துடன் ஆடி கச்ச கொண்டு பிச்சை ஏற்கும் பித்தன் தன்னு நஜினி செய்வான் நகை தருக்குதான். ஏண்டா அவர் கடையில் இல்லாத சுடலை காணாம ஆடிக்கொண்டிருக்கிறார் ஒரு வடிவம். அப்போ பிறகு நடேசராக நிற்கிறார், சிவலிங்கமாக நிற்கிறார், பேருந்து பஞ்சபூதங்களாக நிற்கிறார், பேருந்து இந்த கங்காதேவி சூரியன் சந்திரன் இல்லாமல் நிற்கிறார். பிறகு இந்த ஜீவ ராசிகள் முழுவதாயும் நிற்கிறார். பேருந்து இந்த பூச்சியும் நான் தானுண்டேன், இந்த மனுஷனும் நான் தானுண்டேன். பேருந்து இந்த திருவாசகத்தில் சொல்லிவிடார் புல்லா புல்லின் நான் புல்லாகி பூடா புழுவா பல்விரமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்ல அசுரர் சூரனும் நான் தானுண்டேன் எல்லாம் தான் தானுண்டு சொல்லுவார். அப்போ இதை கண்டு ஒரு திரட்டு ஞானம் இல்லை அவங்களுக்கு.
சொன்ன பிறகு பிறகு அப்படியே இவர்த்த ஞானத்தில் அருள் கிடைச்சோடனே யாருக்கு தாமஸ்னர் இருக்கு அருள் வேந்தர் கிடைச்சோடனே அவர் தன்பாட்டில் வளர்ந்து அவர் தான் கடவுளை காட்டினார் இப்போ காட்டி பிற முத்தி அணைஞ்சு அவர் கடவுளை மாறுறார் அந்த நேரத்தில் தான் அவருக்கு தெரியுது தான் கடவுளன் முன்னே தெரியாமல் போச்சு யாருக்கு விவேகானந்தருக்கு தெரியாமல் போச்சு அதுபோலான் இங்கே இப்போ இதுக்குள்ளே மறமுகமாக இருக்கிறோம் கடவுள் இதுக்குள்ளே இருக்கணும் எல்லாருக்குள்ளேயும் இருக்கணும் ஒவ்வொரு விதமாக இருக்கணும் ஆனால் அவைக்கும் தெரியலை நமக்கும் தெரியல அவையோட அணுகி பார்க்கணும் அவையோட கேள்விகள் போட்டு பார்க்கணும் நான் கேள்வி போடக்கு அவைக்கு அது விளங்க வேணும் விளங்கி அவைகிட்ட மறுமொழி எடுக்கணும் எடுக்கதான் அவைய காணலாம் அதெல்லாம் காணிக்கணும் மற்ற எல்லாரும் இருட்டுக்க தான் நிற்கணும் ஆணவன் கண்மம் மாய என்ற இருட்டுக்கே நிற்கிறோம் ஆனால் இவைக்கு ஆணவன் கண்மம் மாய என்றா என்னண்டு தெரியாமல் தான் கிடக்கு நல்வின தீவினண்டா என்னண்டு தெரியாமல் கிடக்கு பஞ்சபூதங்கண்டா என்னண்டு தெரியும் இங்கே பெரிய படித்த மேடையில் பேசுன்ற அந்த பிரஜகம் பண்ணினோம் யூனிவர்சிட்டியில் படித்த ஆக்கள் எல்லாரையும் நான் கேட்டேன் பிரபஞ்சம்ண்டா என்னண்டு ஒருத்தர் கொஞ்சம் இல்லை தெரியும் உங்களுக்கு சொல்லி விடுறேன் உங்களும் தெரியுமே என்ன தெரியும் நான் சொல்லி விடுறேன் இங்கே இருக்கோம் பஞ்சபூதத்தானா இந்த உடம்பானது அந்த பஞ்சபூதத்தால் ஆன உடம்பு அதுக்குள்ள உள்ளது அடங்கின அந்த இதெல்லாம் சேர்ந்தால் தான் அந்த பிரபஞ்சம் ஆசிகளிலும் வேண்டிய வாழ்க்கையிலும் ஆரம்பத்தில் உள்ளது இந்து மதம் அப்போ இந்து மதத்துக்கு தான் அந்த பூரண இது இருந்தது இருக்க ஆனால் இவையிட்ட படைப்பின்படி இவையிட்ட கடவுளை காணக்கூடிய இந்த நல்ல குணம் இருக்குது அதில் தான் இங்கே இருங்க இவையெல்லாம் பாருங்க அவைய எடுக்க எங்களை கருப்பாக கிடக்கு கருப்பாக கிடக்கு கட்டையாக கிடக்குது உடம்புல நீட்டு இல்லை அங்கே பாருங்க அவரை பார்க்க நான் என்ன ஆனந்தமாக இருக்கு இது மாதிரி தான் இங்கே எல்லாம் ஆனந்தம் ஆனால் இது என்ன மாதிரி என்ற படைப்பண்டா சொல்லுது இந்த பிரமாவை பிடிச்ச அடைஞ்சாச்சாம் ஆறு முருகன் ஓமண்ட மந்திரத்து நுட்பத்தில் தெரியாமல் அடைஞ்சால் படத்தில் தெளிச்சுறதுக்கு ஆள் இல்லையா அந்த நேரத்தில் வெள்ளக்காராக்களை முருகன் தானாக படைஞ்சது அதுதானா அந்த வித்தியாசமான படைப்பு அதுக்கு முதல் வெள்ளக்காரால் இல்லையா அது அதேன்னு சொல்கிறான் என்றால் முருகன் தான் ஆனந்தம் இளமை அழகு புகழ் உள்ளவர் மற்றது ஞானம் உள்ளவர் இப்படியே இருக்க அப்புறம் தானாக இந்த பிரமாவை பிடிச்சி அடைஞ்சி போட்டு என்ன ஆனந்தமாக படைச்சி விட்டு கிடக்கு பாருங்க இவளுக்கு வயது கணக்கு வருமோ ஜெய்வாம தியானம் வருது இவளுக்கு எத்தனை எழுபதோ எனக்கு எழுபத்தேழு ஓ எனக்கு எழுபத்தேழு இந்த என்னுடைய உடம்பை பாருங்கோ இளம மாறி இருக்கோ இல்லையோ நான் அந்த இரும்பெல்லாம் நல்லபடியாக அடிப்பேன் படம் இல்லை படம் இல்லை உருவாகவும் இல்லை அது சொல்லி விடுங்க படம் இல்லை உருவாகவும் இல்லை நமக்கு குருவா வந்தது ஆரம்பத்தில் நல்லுறையிலிருந்து செல்லப்பா சுவாமி அவர் அந்த வைத்தியமனையில் அவர் பற்றி அவர் சாயோட துறவு சுவாமி சாயம் மாயக்குள்ள நின்றவர் பொன் பொருள் செல்வம் ஆனந்தமான உடுப்பு
அதெல்லாம் அவர் மாயக்கிட்ட இவர் மாயிலிருந்து கூட விட்டுனு வரார் செல்லப்பா சுவாமிகள். அப்போ அவர் சரியான ஒரு துறம். அப்போ அதில் நல்லூரில் இருந்தால் அந்த குரு வந்து இங்கே இவரை எடுங்கோ இதில் அவைக்கு அந்த புலகத்துக்குள்ள கொடுங்கோ இங்கே இருங்க இவரை பார்த்தா இந்த கோலம் இவர் அந்த உடம்பு பற்றி இல்லாத ஒரு ஆள் கூட தெரியுது. காசிலும் சாப்பாட்டிலும் கவனமாக இருப்போம். அதை காலை வேண்டுதான் குழந்தை குடிக்கிற மாதிரி எங்கே போடுறான்னு தெரியும், ஆருக்கு கொடுக்குறான்னு தெரியும். அவருக்கு அதுலேயப்போ அந்த அந்த பற்றும் இல்லாமல் போயிடுது. பற்றாது எங்கே இருக்கும். அடுத்தது பெண்ணண்டா என்னன்னு தெரியாது. அவர் எங்கேயும் பெண்ணை பார்த்ததும் கிடையாது, பெண்ணோட கதைச்சது கிடையாது, அந்த தொடர்பு இல்லை. நான் நல்லா பார்த்தேன் அவரோட. அப்போ அப்படியான ஒரு துறவு சாமியும் பெயிங்க எங்க கண்டிக்கலாம். மனதாலேன்றாலும் சிந்திப்பினான். மற்றது காமம், அந்த காமம் என்ற சாமான் எந்த மனிதனும் காமத்துக்காக முழுகி பேணிக்கிறாங்க. அவர் எவரும் காமத்திலிருந்து விடுபடுகிறார். அதில் முதற் பிரச்சனை காமத்திலிருந்து விடுபட்டவருக்கு தானா முத்தி, அதான் துறவு. அது இதுவரைக்கும் இல்லையா. அங்கே இருக்கும் காட்டில் கனத சாமி மாதிரி தவம் இருந்தமையும் நல்ல இதா. பின்ன பார்வதி கேட்டாவாம் என்னென்றால் என்ன இவ்வளோ சாமிமாரும் காட்டில் தவம் இருக்கணும். சிவபெருமானை கேட்டுதான் நீங்கள் என்னங்கிறோம் சிந்திக்காமல் இருக்கிறாண்டு. பின்ன சிவபெருமான் பார்வதிக்கு சொன்னாராம் ஆனந்தமாக படிக்கிட ஒரு கண்டே போய் பார்ப்போம் அண்டு கூட்டிக்கொண்டு போனால் அவன் நல்ல சலங்கலம் காட்டியால் நான் நல்ல சுவ பண்ணி போகிறான். போய் அங்கே போய் பார்த்தால் அந்த ஆறுங்க அந்த தியானத்தில் இருந்த இதில் இருந்த ஆக்கள் இப்படி சாமிமார் எல்லாரும் பார்வதிக்கத்தானா காலிலிருந்து தலை கொடுக்க பார்க்கலாமா காமம் பாரு சிவனை பார்க்கலாம். ஆனால் அவர் கண்டறியாத ஒருத்தர் தானா அந்த அலமிஞ்சாலும் தலையை திருப்பாமல் இப்படியே இருந்தவரா அவர் ஒரு ஆளை தானா முத்தி கொடுத்து சிவன் கொண்டு போனார். அப்போ தான் சொன்னதான் பார்வதிக்கு பார்த்தி ஆய்வேன்ற என்னத்தை தவ என்ன தியானத்தை ஏன்னா அவைக்கு அந்த காம உணர்ச்சி போகுது. சிந்தனங்களுக்கு அங்கே காமத்தில் நின்றுதான் இருக்கும் தியானத்தில் இருந்துருக்கு. அப்போ இப்போ அப்படி தானே இப்போத்தைய சாமி மேன்மொழி பேருந்து இப்போத்தைய இந்த பொன் பொருள் செல்வம் நல்ல உணவு நல்ல கட்டிடம் நல்ல ஆனந்தமான வாழ்க்கையை தான் அவையெல்லாம் திரும்பி கொண்டிருக்கிறேன். அப்போ அவைக்கு தெரியலை தங்கட பிள்ளையும் தெரியலாம் இங்கே பேணிக்கிறேன். ஏன்னா அந்த கதவுல குழம்பு தான் சரி கெட்டா எடுங்க இந்த நல்ல விளக்கம் கூட சொல்லி விடுங்க. இந்த விளக்கம் வேறு யாருக்கும் கொடுக்க மாட்டேங்க. உங்களுக்கு யாரும் கொடுத்தாவையோ சுடலேக்கான நடனம் ஆடுறாரு சாம்பலை பூஜை அவர் ஒரு விளையாடு. அப்போ அவர் அங்கே தான் இந்த ஆக்களுக்கு இந்த முத்தியும் கொடுத்தவர். அவற்றை இது புடம் அதாகத்தான் கிடக்குது பார்த்தேன் இந்த சுடலை சுடலை தான் அவற்றை விடும். அப்போ அது ஒரு தினமும் புலம் கிடையாது. ஆரம்பத்தில் அங்கே சன்னாதி சாமியார் அங்கே இருந்தால் இந்த தவத்தை வளர்த்து அந்த முருகன் கோயிலெல்லாம் கட்டி இப்படியெல்லாம் செய்தால் அது ஒரு தினமும் புலம் கிடையாது. இப்போ பாருங்க கணபதி சோதர வேல் முருகா கணபதி சோதர வேல் முருகா கணபதி சோதர வேல் முருகா கணபதி சோதர வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா சுப்ரமண்ய வேல் முருகா சுப்ரமண்ய வேல் முருகா சுப்ரமண்ய வேல் முருகா சுப்ரமண்ய வேல் முருகா அரஹரோ ஹரா முருகா
கல்யாண சுப்பிரமணியனுக்கு மயில் பேலனுக்கு அரகரோகரா அரகரோகரா கந்த அரகரோகரா ஜோ ஹரே 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 ஹ
நான் ஏனும் நிகரா நீரை மாதி முகாமேனும் ஒளியாலே நெறிவிழி காணான் ஏனும் நிகரா உறவுகோல் மாதவர்கள் ஒழுங்கு அந்த தர்மத்தை வந்து எல்லாரும் தங்களுக்கு சொல்லி கொடுக்கிறார். இரும்படி சாமி வீட்டில் வந்து கைதடியில் வந்து அவருடைய வீடுகளில் சந்திச்சுட்டு இப்போ எல்லோரும் ஆசீர்வாதம் பெற்று போட்டு எல்லோரும் வெளியில் வர்ற அந்த அருமையான காட்சி ஒன்று பார்க்க போகிறீங்க. எல்லோரும் வந்து கொண்டு இருக்கணும். அந்த வந்து பூரணத்தில் இருந்து வந்து இந்த இடங்களில் இவற்றை இது இரும்படி கைதடியில் வந்து நாங்கள் இவரை சந்திச்சிருக்கிறோம். இவர் வரார், இவரை சந்திச்சு தான் சாமி அவருக்கு அதை திறக்கிறீ அவருக்கு நீங்கள் செய்கிற ஊத்துக்களை கூடி போ அது அவருக்கு திறக்கி திறக்கிறீங்க அது ஏன் சொல்லுங்க அது நின்ற பயம் இல்லை. என்ன வேலை இருக்கு ஒன்பது மணிக்கு அங்க இது இங்க 8 மணிக்கு அம்மா பிள்ளைக்கு ஞாபகப்படுத்தி விட்டாச்சு. அந்த சந்தோஷம் இந்த வெள்ளக்காரங்க நாலு பேசுமே இருக்கு.
நம்ம குடும்பத்தில் புறக்க வச்சிருக்கேன் குடும்பம் உடமையா இருக்கு இடத்துக்கு போகிறோம். இதுவும் ஒரு ஆசிரமம், சுவாமிகளுடைய ஆசிரமம். இதை நான் வீடியோ எடுத்து போட்டு வரேன். இது வந்து மார்க்கண்டு சைவத்திரு மார்க்கண்டு சுவாமிகள் ஆசிரமம், கைதடி தென்கிழக்கு கைதடி. வேறு வேறு தான் இந்த இவர்களெல்லாம் போய் கொண்டிருக்கிற காட்சி வரக்கூடியதாக இருக்குது. நாங்கள் அப்படியே நேராக போவோம், உள்ளுக்கு அப்படியே உள்ளுக்கு போவோம், அவரை தேடி போகிறோம் ஆசிரமம். எங்களோட வந்த அதாவது பூரண இல்லத்தில் இருந்து வந்த அந்த பக்தர்கள் அவர்கள் வந்து இதில் வந்து கொண்டிருக்கிறோம். அந்த காட்சி உடப்பாக கூடியதாக இருக்குது. மார்க்கண்டு சுவாமிகள், இது வந்து மார்க்கண்டு சுவாமிகள். அவருடைய வரலாறு என்னன்னு எனக்கு தெரியும். இது வந்து எங்களோட ஜோர் சுவாமிகளுடைய நேரடி சிஷ்யருடைய சமாதி தான் இது. மேலே அவருடைய நேரடி சிஷ்யருடைய ஜோர் சுவாமியுடைய நேரடி சிஷ்யர். அதை முடிவு சுவாமியுடைய நேரடி நம்பர் மாதிரி இருக்கு. Kanjogaswami has Markandu Swami, has spent 20 at 50 yara, Elketsu Yoga Swami. Kanjogaswami is asked to be sent a life and a person. He is about young, about Meral Amals here. Es glaubt er ein Dachsig. Ich habe auch noch Ihre Markandu Swami Geschichte, glaube ich, in diesem Buch schreiben. Das ist auch ein... Nur einen Buch singen, sonst nicht sprechen. Dann diese Familie einen Tee gegeben, dann die Leute gehen weg. Alle Leute, படுத்தணும். அதனால சமாதி இது ஜோர் சுவாமியோட கட்டில் உள்ளுக்கு இருக்கிறது. மார்க்கண்டு சுவாமியோட கட்டில் உண்மையில் இது வந்து சமாதி கைதடியில் இருக்குது. கைதடியில் வந்தீங்கன்னு சொன்னால் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அனுமதி பெற்று அதை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். சின்ன தருமாடு நாடா
திருவருள் தந்தி நாடா செல்ல குருநாதா, செல்ல குருநாதா சிந்தரும் மாறலாடா, திருவருளை தந்தி நாடா செல்ல குருநாதா. அங்கம் இங்கம் அழைகின்றே, அங்கம் இங்கும் அலைகின்றே, நீ இருந்த இடத்தில் பரசெய்தாடா. அங்கும் இங்கும் அலைகின்றே, நீ இருந்த இடத்தில் பரசெய்தாடா. நீ நான் உண்மையை காட்டினாடா செல்ல குருநாதா, செல்ல குருநாதா, செல்ல குருநாதா. பேசாத மந்திரத்தில் பெருமையத்தானா, பேசாத மந்திரத்தில் பெருமையத்தானா. நீய நான் உண்மையை காட்டினாடா பேசாத மந்திர பெருமையத்தாடா, நீயே நான் உண்மையை காடினாடா. பலபடமா போலே மயக்குதாடா, சிந்தரு மாறுனாடா, திருவருளை தந்தேடா செல்ல குருநாதா. சிவ நாமம் சொல்லுவோம், நாமம் சொல்லுவோம், சிவ நாமம் சொல்லுவோம், நாமம் சொல்லுவோம், சிவ நாமம் பாடுவோம், நாமம் சொல்லுவோம், சிவ நாமம் பாடுவோம், நாமம் சொல்லுவோம், சிவ நாமம் பாடுவோம், நாமம் சொல்லுவோம், சிவ நாமம் பாடுவோம். மனதை வெல்லுவோம், விதியை வெல்லுவோம், மனதை வெல்லுவோம், விதியை வெல்லுவோம், மனதை வெல்லுவோம், விதியை வெல்லுவோம், யமனை வெல்லுவோம், சிவ நாமம் பாடுவோம், சொல்லுவோம், ஜீவ நாமம் பாடுவோம், வெல்லுவோம், விதிய வெல்லுவோம், வெல்லுவோம், விதிய வெல்லுவோம், நாம பாடுவோம், ஜீவ நாமம் பாடுவோம், நாமம் பாடுவோம், சிவ நாமம் பாடுவோம், விதிய வெல்லுவோம், மனதை வெல்லுவோம், விதிய வெல்லுவோம், மனதை வெல்லுவோம், நாமம் பாடுவோம், சிவ நாமம் பாடுவோம், நாமம் பாடுவோம், சிவ நாமம் பாடுவோம், நாமம் சொல்லுவோம், சிவ நாமம் பாடுவோம், சதாசிவலிங்கம் வணக்கம் நேத பூரணலிங்கம், காமனையரித்த பேரன்
நாங்கள் வழிபடும் லிங்கம் வணக்கம் சேர்த்த சதாசிவலிங்கம் வணக்கம் சேர்த்த சூரணலிங்கம் மனம் பல கமண்டிடும் லிங்கம் சீத்தங்கள் சீத்தகலிங்கம் தேவரும் அசுரரும் வணக்கிடும் லிங்கம் வணக்கம் ஏத்த சதாசிவலிங்கம் வணக்கம் ஏத்த பூரணலிங்கம் தாயிடும் பாம்பணி லிங்கம் கனகனாமணியலிங்கம் தர்ச்சணி யோகத்தை அளித்திதலிங்கம் வணக்கம் ஏத்த சதாசிவலிங்கம் வணக்கம் ஏத்த பூரணலிங்கம் குமண்டலம் பொழிந்திடும் லிங்கம் கங்கைய மலர்களை சூடிடும் லிங்கம் வந்ததோ பாவத்தை போக்கிடும் லிங்கம் வணக்கம் ஏத்த சதாசிவலிங்கம் வணக்கம் ஏத்த பூரணலிங்கம் அமர கணங்கள் போற்றிடும் லிங்கம் அன்பர்கள் பக்தியை ஏற்றிடும் லிங்கம் கதிரவன் கோடி சுதரிடும் லிங்கம் வணக்கம் ஏத்த சதாசிவலிங்கம் வணக்கம் ஏத்த பூரணலிங்கம் மலருடை சுற்றிடும் லிங்கம் எல்லா பிறப்புக்கும் காரணலிங்கம் அஷ்டதீர்த்திரமகற்றிடும் லிங்கம் வணக்கம் ஏத்த சதாசிவலிங்கம் வணக்கம் ஏத்த பூரணலிங்கம் சுரதர குருவுடன் தொடுதிடும் லிங்கம் நிரந்தர மானத்தில் மலர் நிறை லிங்கம் அனைத்திற்கும் மேம்பத பரப்பொருள் லிங்கம் வணக்கம் ஏத்த சதாசிவலிங்கம் வணக்கம் ஏத்த பூரணலிங்கம் சிவசன்னிதானத்தில் இதனை உரைப்ப சிவபதேவிய சிவனோடிருப்ப சிவசன்னிதானத்தில் இதனை உரைப்ப சிவபதேவிய சிவனோடிருப்ப சன்னிதானத்தில் இதனையுரைப்ப விஷ்ணு பதமேவிய விஷ்ணுவோடிருப்ப விஷ்ணு சன்னிதானத்தில் இதனையுரைப்ப விஷ்ணு பதமேவிய விஷ்ணுவோடிருப்ப புன சன்னிதானத்தில் இதனையுரைப்ப புன பதமேவிய புனமாயிருப்ப இந்த இதில் வந்து இப்போ எல்லாரும் நாங்கள் 15 முடித்து இதில் இருந்து மேலே இது ஒரு யுவர் சுவாமியுடைய நேரடி சிஷ்யனுடைய சமாதியில் வந்து நாங்கள் நேரமும் பஜனை வச்சோம். உண்மையில் ஒரு அருமையான ஒரு நிகழ்வாக இருந்தது. உண்மையில் எல்லோரும் ஒரு சாமியார் வந்து இங்கே சுவிட்சர்லாந்து நாட்டில் இருந்து பூர்ண நிலையத்திலிருந்து அவ்வளோ வீரம் வந்திருக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகான முறையில் பஜனை நிறைவேற்றது எங்களுக்கு மனதுக்கு நிறைவாக இருந்தது. இதில் அடுத்தடலாம் போட்டிருக்கு. மார்க்கண்ட சுவாமிகளுடைய கைதடி தென்கிழக்கில் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கள் யுவர் சுவாமியுடைய நேரடி வாரிசு நேரடி சிஷ்யர் வந்து இவர் தான். இவர் வந்து இப்போ கைதடியில் இருக்கிறார்.
மார்க்கண்டு சுவாமிகள் என்ற ஆசிரமத்தில் வந்து இந்த அன்றைக்கு எல்லோரும் வந்திருக்கிறோம். பூர்ண நிலத்திலிருந்து ஆக்களம் வந்திருக்கிறோம். இங்கே இருக்கிற சிவாஜா I can't speak there. Yeah.